Hi friends, welcome to my channel Naga Murugesh. இன்னைக்கு நம்ம கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய 9 வகையான கிச்சன் கிளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போறீங்க. ஒரு சில டிப்ஸ் தான் மேஜிக் போட்ட மாதிரி அப்படியே ஒர்க் அவுட் ஆகும். ஆனா இந்த 9 வகையான டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த டிப்ஸ் எல்லாமே வீக்ல நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே வீக்ல ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரா இதவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். சமையல் அறையில் காய்கறி கழுவுறதுலேருந்து நம்ம சாப்பிட்டு கை கழுவுற வரையும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்கன்னா சிங்க்கு. அங்கே ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கிறனால தான் ஒரு வித பாசி அழுக்கு எல்லாமே படிஞ்சிருக்கும். நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா ஒரு வித பேட் ஸ்மெல்லு கூட கிளம்பலாம். உங்ககிட்ட ரெக்ஹார்பிக் இருந்தாலே போதும், நீங்கள் நீட்டாக சிங்க்கை வந்து மெயின்டைன் பண்ணிடலாம். சிங்க்கில் தண்ணி போகிற அந்த ஓட்டையில் நல்லா ஊற்றி விட்டுருங்க. அதே மாதிரி சிங்க்கை சுற்றிலும் வந்து ஹார்பிக்கை ஊற்றி விட்டுருங்க. இப்போ ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருலாம். தேய்ச்சி விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் வந்து இதை நல்லா ஊற விட்டுறணும். 5 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். நம்ம சிங்காக இது புதுசு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். சிங்க் பார்க்கவே புதுசாக பளபளப்பாக இருக்கும். எந்த ஒரு பாசி அழுக்கும் எதுவுமே படியாது. இப்போ ஒரு குண்டால் சுடுதண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது. இதை வந்து அந்த தண்ணி போகிற அந்த ஓட்டையில் ஊற்றி விட்டோம் அப்படின்னா நம்ம சிங்கில் வந்து எந்த ஒரு அடைப்புமே இருக்காது. நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். கேஸ் அடுப்பில் எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் சுத்தமாக வச்சுருக்கணும்னு சொல்லி தான் எல்லாருமே நினைப்போம். அதுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கலாம். அதை நம்ம கேஸ் அடுப்பில் எல்லா ஓரத்துலையுமே நல்லா தூவி விட்டுருங்க. இப்போ ஒரு குட்டி எலுமிச்சை பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா புளிஞ்சு விட்டுருலாம் அந்த கடல மாவுக்கு மேலே. இப்போ ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈர துணி வச்சு நீங்கள் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கேஸ் அடுப்பு பாருங்கள். எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும். சமையல் மேடைன்னு சொல்லக்கூடிய கவுண்டர் டாப்லையுமே ஆயில் பிசுக்கு இருக்கும். எல்லா விதமான கரையுமே அங்கே இருக்கும். ஏன்னா அங்கே தான் பால் காய வைக்கிறது, பருப்பு பொங்கி வழியிறது எல்லாமே வந்து நம்ம கவுண்டர் டாப்பில் தான் பொங்கி வழியிறதுனால அங்கே கரை வந்து படிஞ்சிருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய உப்பையே பயன்படுத்தலாம். உப்பை வந்து நல்லா சுற்றிலும் தூவி விட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு ஈர துணி வச்சு நீங்கள் தொடச்சி எடுங்க. அங்கேருந்து ஆயில் பிசுக்கு கரையெல்லாம் எங்கே மாயமாக போச்சுன்னு பார்ப்பீங்க. அந்தளவுக்கு இந்த மேஜிக் போட்ட மாதிரி இந்த டிப்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். உப்பு ஒரு சரியான கிருமி நாசினி, அங்கே இருக்கிற எல்லா ஜேர்ம்ஸுமே வந்து கில் பண்ணிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சனை எவ்வளோதான் நீட்டாக வச்சாலும் சுவிட்ச் போர்டு வந்து அழுக்காக இருந்தால் அது கிச்சனுக்கே வந்து ஒரு லுக் கொடுக்காது. அதுக்கு நார்மலாக நம்ம வீட்டில் பல் விளக்குறதுக்கு எந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணுறோமோ அந்த பேஸ்ட் வந்து கொஞ்சோன்னு உங்கள் பழைய ப்ரஷ் ஏதாச்சும் இருந்தால் அதில் எடுத்துக்கோங்க. சுவிட்ச் போர்டை சுற்றிலும் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க. உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு வெட் கிளாத்து ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்க, முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பார்க்குறதுக்கே புதுசாக இப்போ தான் வாங்கி ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது. இந்த மெத்தடை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற எவர் சில்வர் பாத்திரங்கள்லாம் என்ன தான் நம்ம விளக்கி வச்சாலும் நாளடைவில் அது வந்து ஒரு மாதிரி மங்களாக டிம்மாக தெரியும். ஸோ அது எப்போவுமே புதுசு மாதிரி நல்லா பளபளன்னு தெரிகிறதுக்கு விபூதியில் ஒரு அரை எலுமிச்சை பழத்தை வந்து புளிஞ்சு விட்டு அந்த எலுமிச்சை பழத்தை வச்சே நீங்கள் வந்து எப்பவும் போல் பாத்திரம் விளக்குற மாதிரி விளக்கிருங்க. இப்போ நான் கழுவி காமிக்கிறேன் பாருங்கள். பாத்திரம் பார்க்குறதுக்கே நல்லா பளபளப்பாக புதுசு மாதிரி இருக்குது. எப்போவுமே விபூதியை வந்து கண்ணாடியை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பாத்திரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. வீக்கில் எலக்ட்ரானிக் ஐட்டத்தை அடிக்கடி வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். அப்படி க்ளீன் பண்ணலை அப்படின்னா அது வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா மிக்ஸியை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். கிரைண்டர் கூட வாரத்துக்கு ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவோம். மிக்ஸி வந்து நம்மளோட ரெகுலர் யூஸில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து பேக்கிங் சோடாவில் அரை எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு விட்டு ஒரு பழைய ப்ரஷ் வச்சு சுற்றிலும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க.
மிக்சியோட அவுட் சைடு வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம தேய்ச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த மிக்சிக்கு இடையில ப்ரஷ்ஷெல்லாம் வந்து போகாது, இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு ஈர துணியை வச்சு உங்கள்கிட்ட தொடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ லுக்காக இருக்குன்னு. புதுசு மாதிரியே இருக்குல்ல, இந்த மெத்தட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கரண்ட் அடுப்பு இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்தால் அதுக்கு வெறும் நீங்கள் லெமனோட அந்த தோல் இருந்தாலே போதும், அந்த தோலை வந்து சுற்றிலும் எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டு ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இப்படி பண்ணுறதுனால நீட்டாக வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி எறிகிற எலுமிச்சப்பழ தோலை வந்து அதில் போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோப்புத்தூள், நீங்கள் எந்த தூள் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அதை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சூடு போகிற வரையும் நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த எலுமிச்சப்பழ தோல் எடுத்து நம்மளோட கிச்சன் டைல்ஸ் எல்லாமே நீட்டாக வந்து க்ளீன் பண்ணலாம். இப்படி நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈர துணியை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா டைல்ஸ் பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கும், எந்த ஒரு எண்ணெய் பிசுக்குமே இருக்காது. காப்பர் சொம்பு காப்பர் பாத்திரங்கள்லாம் அடிக்கடி வந்து நம்ம கழுவி நீட்டாக மெயின்டைன் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி நல்லா பளபளப்பாக தெரியும், இல்லைனா ஒரு மாதிரி மங்கல் அடித்த மாதிரி தான் தெரியும். அதுக்கு வந்து நான் ஒரு அரை எலுமிச்ச பழத்தை எடுத்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் வந்து பாத்திரம் விளக்குறதுக்கு சோப்பு லிக்யூட ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவீங்க, அதில் நீங்கள் எதை வேணால் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து சோப்பு யூஸ் பண்ணுறனால லெமனில் வந்து சோப்பை வந்து டிப் பண்ணி எடுத்து சுற்றிலும் நல்லா புழிஞ்சு விட்டு நல்லா தேய்ச்சிக்கிறேன். நம்ம தேய்க்க தேய்க்க செம்பில் வந்து ஒரு நல்ல பளபளப்பு தெரியும். நான் தேய்ச்சி கழுவுன பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். லெமன் வச்சு தேய்ச்சி விட்ட பிறகு நார்மலாக ஒரு ஸ்க்ரப்பரில் கொஞ்சோன்னு சோப்பை மட்டும் தொட்டு எப்பவும் போல் பாத்திரம் விளக்குற மாதிரி விளக்கிட்டேன். இப்போ நான் கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சொம்பு இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த மெத்தடு வந்து 100% வந்து ஒர்க் அவுட் ஆகும், கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா டிப்ஸோட இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.